कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासदीप्तगुरुर्भूया तस्मदिष्ठार्थसिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய தின பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகங்களில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதையுமே டிசைட் பண்ண முடியாது. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் முன் கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டாலும்னா போகிறோம், நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய பலன்களை சொல்ல நான் கடமை பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஜூலை 9ஆம் தேதி 2022, சுபக்கிருத்து வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி, சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி, தசமி திதி வளர்பிறை, மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாளுடைய பிராயச்சித்தமாக பரிகாரமாக எடுத்துக்கலாம், நல்ல ஒரு க்ஷேமமான ரிசல்ட்டை கொடுக்கும். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10 மணி 30 நிமிஷம் வரையும், யமகண்டம் மதியம் 1 மணி 30 நிமிஷத்துலேருந்து 3 மணி வரையும், குளிகை காலை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிஷம் வரையும், சுபஹோரைகள் இன்று காலை 7 மணிலிருந்து 8 மணி வரையும், 10 மணிலிருந்து 11 மணி 30 நிமிஷம் வரையும், 12 மணிலிருந்து 1 மணி வரையும், 5 மணிலிருந்து 6 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு இணக்கத்தை கொடுக்கும், ஒரு பிரம்மாண்டமான சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ஒரு உல்லாசத்தை அணிவிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்போ, நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, எப்படி சார் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, உங்கள் முகத்தில் அந்த தேஜஸ் தெரியுதே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காமே பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றம் கொடுக்கும், மரியாதை தானாக கிடைக்கும், புதிய நட்பு வட்டாரங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக நாள் மாறும். ரிஷபராசி நண்பர்களுக்கு மருத்துவத்துறைகளில் பெரிய அளவுக்கு சாதனை புரியக்கூடிய நன்னாள்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஹோட்டல் கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள், கால்நடைகள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள், டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள், பொதுவாகவே சொல்லும் பொழுது அடிமை தொழில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் யோகமான காலகட்டங்கள், பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கக்கூடிய நாள், தேவையே இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் வரும், கொஞ்சம் கவனம் தேவை, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மிதுன ராசி நண்பர்களுக்கு திருமணங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பின்னடைவுங்கிறது இனிமேல் இருக்காது, டக்கு டக்குன்னு நிறைவேறும், 100% லவ் மேரேஜ் ஆகும், ரெண்டு நாள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக பொன் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறையா விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும், ஒரு சில பேர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுன்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையான மிக முக்கியமான உதிரி பாகங்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள், ஏதாவது காருக்கு ஏதாவது வேலை பார்க்கலாமா, கால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணலாமா, ஒரு சர்வீஸ்க்கு உள்ளாமா, சீட் கவர் போடலாமா, இல்லை வீட்டுக்கு தேவையான ஒரு புது ஸ்டவ் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் க்ரியேட் ஆகும். உறவினர்களோடு உட்காந்து சந்தோஷமாக மகிழக்கூடிய நல்ல நாளாக நாள் இருக்கப்படும். சிம்மராசி நண்பர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம், விரைந்த பிரயாணம் ஒன்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் சந்தோஷத்தின் அடிப்படையில் இருக்குமே தவிர பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் இருக்காதுன்னு சொல்லலாம். எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் அபாரமான ஒரு திறமை தென்படும், நிறைய விஷயங்கள் கவிதை மாதிரி எழுதுவீங்க, அந்த எழுத்தை பார்த்து பல பேர் ஆச்சரியப்போவாங்க. சாதாரண இமெயில் அனுப்பினாலும் அது ரொம்ப வசீகரமாக இருக்கும்னு சொல்லலாம், அவங்க வேலை டக்குன்னு முடிஞ்சிடும், பெருசாக பாதிக்காது. கன்னிராசி நண்பர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை, ஒரு விஷயத்த பேசினாலுமே அவ்வளோ ஈஸியாக பேச முடியாது, ஆனால் நீங்கள் கரெக்டாக பேசி முடிப்பீங்க, பேச்சாற்றல் மிக்க ஒரு நாள் சொல்லலாம்.
நிறையா ஸ்வீட் சாப்பிட்ணும்னு தோணும், சாக்லேட்ஸ் நிறையா சாப்பிடுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிக்கக்கூடிய நல்ல நாளாகன்ற நாள் மாறும் சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு சந்தோஷமான நாள், உச்சகட்ட சந்தோஷம். உங்களை வச்சு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகிறது. ஆண் தன்மை பெண் தன்மை வெளிப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும் சொன்னால், பெண்களாக இருந்தால் ஜான்சி ராணின்னு கூப்பிடுவாங்க, ஆண்களாக இருந்தால் அயன் மேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுவீங்க. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய, கௌரவமே பிரதானம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நன்னாளாக இருக்கும் சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு சில விஷயங்களில் தாமதமாக நடந்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும்னு சொல்லலாம். உல்லாச பயணங்கள் போயிட்டு வரக்கூடிய நல்ல நாளாக நிகழ் மாறும். தனுசு ராசி நண்பர்கள் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய முக்கியஸ்தர்கள், உங்கள் கூட பணியாற்றக்கூடிய பெண்கள், அவங்க மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். பெண்களுக்கு நண்பர்களுடைய உதவி கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு விதமான சலுகைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் கிடைக்கும். மகர ராசி நண்பர்கள் ஒரு நழினம்னு சொல்லுவோம், எல்லா விஷயத்துலையுமே ஒரு நழினம் இருக்கும், ஒரு கோர்வையாக ஒரு விஷயத்தை செய்து முடிப்பீங்க, அது யாருனாலையும் செய்ய முடியாது. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள், சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் எழுதில் முடிக்க முடியும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும், எல்லா விஷயங்களையுமே வெற்றி இருக்கும்னு சொல்லலாம். மனசு பக்குவப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு பண்ணுறது, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு க்ஷணம் நீங்கள் மனசில் நினச்சாலும் சரி, மனசில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், ஒரு லெட்டர் வரும், ஒரு கொரியர் வரும், ஒரு இமெயில் வரும், சொல்ல முடியாது, அமேசானில் ஒரு பார்சல் கூட வரலாம், அது நீங்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணியிருக்கலாம், அது உங்களுக்கு வந்து சேரலாம். இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். பாஸ்போர்ட் ரெனியூ ஆகி வரலாம், இல்லை பாஸ்போர்ட்டே வீட்டுக்கு வரலாம், அதனால் வெளிநாடு பயணம் ஈஸியாக அடுத்த லெவலுக்கு போய்டும். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்க போகிறது. மன பொருத்தம் பிரம்மாண்டமாக இருக்கும், சந்தோஷம் அபரிவிதமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகிறது. மீனராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்களில் சிறு சிறிது பழுது நீக்கக்கூடிய நாள், ஒரு சில பேருக்கு தண்ட செலவுகள் ஏற்படும், ஒரு சில பேருக்கு சுபச்செலவுகள் ஏற்படும், ஆக மொத்த செலவுங்கிறது நிச்சயமாக நடக்கும். ஒரு சில பேருக்கு யூரின் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ரேஷஸ் மாதிரி விஷயங்கள், மறைமுகமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். காலையில் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சோண்டு ஒரு 100 கிராம் சக்கரை பொங்கல் பண்ணி ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு நைவேத்தியம் பண்ணி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி போகிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும், நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், த்ரோணகுண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.